சந்திரயான் 3 விண்கலம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட விக்ரம் லேண்டர் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கியது. இதனையொட்டி தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். அதன்படி நாட்டின் முதலாவது தேசிய விண்வெளி தினம் நாடு முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்தியா இஸ் ஆன் தி மூன். நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 விண்கலம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட விக்ரம் லேண்டர் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. விக்ரம் லேண்டரிலிருந்து வெளிவந்த பிரக்யான் ரோவர் நிலவில் தரையிறங்கி ஆய்வுகளை மேற்கொண்டது. இந்த வெற்றியின் மூலம் நிலவில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய உலகின் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. மேலும் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய உலகின் முதல் நாடு என்ற பெருமையையும் இந்தியா அடைந்தது. விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடம் சிவசக்தி முனை என்று பெயரிடப்பட்டது. ஸ்பேஸ் கே க்ஷேத்ர மே பாரத் ஏக் பஹத் படா க்ளோபல் கமர்ஷியல் ஹப் பன்னே ஜா ரஹா ஹை. ஆனே வாலே குச் வர்ஸோ மே ஹம் சந்திரமா பர் ஏக் பார் ஃபிர் ஜாயேங்கே. இஸ்கே பாத் சுக்ர பி இஸ்ரோ கே லக்ஷ்யோ மே சே ஏக் ஹை. 2035 தக் अंतरिक्ष में भारत का अपना स्पेस स्टेशन होगा. इसी अमृत काल में भारत का एस्ट्रोनॉट भारत के अपने रॉकेट से चंद्रमा पर भी उतरकर दिखाएगा. நிலவை தொடும்போது உயிர்களை தொடுதல் மற்றும் இந்தியாவின் விண்வெளி வரலாறு என்ற கருப்பொருளுடன் முதலாவது தேசிய விண்வெளி தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. தலைநகர் புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விண்வெளி தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விண்வெளி திட்டங்களில் இந்தியா மேலும் பல சாதனைகளை படைக்கும் என்று கூறினார். குறைந்த உள்கட்டமைப்புகளை கொண்டே மங்கள்யான் திட்டத்தை வெற்றி பெற செய்ததும் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியதும் மறக்க முடியாத சாதனைகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி துறையில் இந்தியா சாதித்து வரும் சாதனைகள் மேலும் தொடரும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். பாரத் கே ஸ்பேஸ் செக்டர் கி பிரகதி அசாதாரண ஹே. சாஹே ஓ கம் சம்சாதனோ மே சஃலதா பூர்வக் பூரா கியா கியா மங்கல் மிஷன் ஹோ யா ஏக் பார் மே 100 சே அதிக் சேட்டலைட் கா சஃல் பிரக்ஷேபண ஹோ ஹம்னே அனேக் பிரபாவசாலி உபலப்தியா ஹாசில் கி ஹே. निजी क्षेत्रों के लिए स्पेस सेक्टर के खुलने से स्टार्टअप्स की संख्या में बहुत तेज गति भी वृद्धि हुई है. நிகழ்ச்சியில் உரையாற்றிய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் 2040 ஆண்டில் நிலவின் மேற்பரப்பில் ஒரு இந்தியர் தரையிறங்குவார் என்று தெரிவித்தார். நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 தரையிறங்கியது உலகை ஆச்சரியப்படுத்தியதுடன் விண்வெளி ஆய்வில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தியதாக அவர் கூறினார். Never expected that we would be able to achieve this feat because our journey in space was just about 55 years long. ISRO was born in the year 1969, the year which is remembered for the first human being having landed on the surface of the moon, Neil Armstrong. And we were just getting born. And today, the same ISRO, the same team, within 50 years, just about half a century, became the first to have landed on the south pole of moon before anybody else could do. இதனிடையே தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் நாடு அடைந்துள்ள சாதனைகளை நினைவு கூறும் தருணம் இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மேலும் பல சாதனைகளை படைக்க முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் நமது விஞ்ஞானிகளின் சாதனை குறித்து பெருமைப்படும் தினம் என்றும் பிரதமர் மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இதேபோல் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் முதலாவது விண்வெளி தினத்தில் இந்தியாவின் சாதனைகளை கொண்டாடுவோம் என்று கூறியுள்ளார். சந்திரயான் 3 ககன்யான் திட்டங்களின் வெற்றிகள் மூலம் நமது விண்வெளி பயண சாதனைகள் தொடரும் என்றும் நமது ஒற்றுமை வலுப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகளின் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திட்டங்கள் மூலம் எல்லைகள் தகர்க்கப்பட்டு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும் நட்சத்திரங்களை நோக்கிய நமது பயணம் தொடரட்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார்.